ஹே கைஸ், நம்ம காட் ஆஃப் வார் ராக்னர் சீரீஸை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தோம். அதில் எபிசோடு ஒன்றில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரேட்டோஸும் அட்ரேஸும் ஹண்ட் பண்ண வெளியே வந்திருக்கும் போது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேயா அட்டாக் பண்ண வந்துருவாங்க. அண்ட் ஃப்ரேயா எதுக்காக அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க அப்படின்னா, ஃப்ரேயாவுடைய பையன் தான் பால்டர். பால்டரை வந்து பார்த்தீங்கன்னா க்ரேட்டோஸ் கொண்டிருப்பார். அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து க்ரேட்டோஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேயா கொல்ல வந்திருப்பாங்க. அண்ட் இதை முடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு எப்படியோ வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஃபென்ரேயருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அட்ரேஸ் ரொம்ப இதாக பண்ணிகிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, வேறு வழியே இல்லாமல் ஃபென்ரேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா மோச்சம் கொடுக்குற மாதிரி நினைவு வந்துடும். ஏன்னா அதோடய வியாதி வந்து ரொம்ப முத்தி போயிடும். அதனால் வந்து அதுக்கு மோச்சம் கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அதில் ஒரு நாலு சோலில் ஒரு சோல் வந்து பார்த்திங்கன்னா கத்திக்குள்ளே போகும். அது என்னங்கிறத நம்ம லேட்டரான கேமில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் க்ரேட்டோஸும் பார்த்திங்கன்னா அதை வியர்ந்து பார்ப்பாரு. அப்போ தான் க்ரேட்டோஸ்க்கு ஒரு விஷயம் தெரியும், அட்ரேஸ் வந்து இன்னும் ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா எனிமீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் அட்ரேஸ் ரொம்ப உடஞ்சி போகிறது வந்து பார்த்திங்கன்னா க்ரேட்டோஸ் பிடிக்காதனால அட்ரேஸை ரொம்ப புஷ் பண்ணுவார். நீ ட்ரைனிங் பண்ணணும், எப்போ பார்த்தாலும் ட்ரைனிங் பண்ணிட்டே இருக்கணுங்கிற மாதிரி க்ரேட்டோஸ் வந்து அட்ரேஸை புஷ் பண்ணும்போது, எனக்கு அட்ரேஸ் வேறு வழி இல்லை, எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி வேறு வழி இல்லாமல் க்ரேட்டோஸும் அட்ரேஸ் அங்கே விட்டுட்டு போயிருப்பார். ஏன்னா ஃபென்ரேயரை புதைக்கிறதும் அப்படிங்கிறனால அந்த டைமை கொடுத்துருப்பாரு. அண்ட் இந்த விஷயத்தை மெமரிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பார், என்னென்னா எனக்கு அட்ரேஸ் வந்து நான் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, ஆனால் அட்ரேஸ் அதுக்கெலாம் ஒத்து வருவானான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி மெமரிக்கிட்ட சொல்ல. ஸோ இப்போ வதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து தூங்கி போய்ப்பார். தூங்க போகும்போது தான் தெரியுது அவருக்கு கனவுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒய்ஃப் ஃபே வந்திருப்பாங்க. அந்த ஃபே வந்து எதுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னா அட்ரேஸோட எண்ணங்களை பேச தான் வந்திருப்பாங்க. ஸோ இது ஒரு கனவு அப்படிங்கிறனால அது அவங்க சோலா அவங்களுடைய க்ரேட்டோஸோட மைண்டாங்கிறது நமக்கு இனியும் லேட்டரில் தான் தெரியும். அண்ட் அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரேட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நினைவுக்கு வந்தோடனே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தேடுவார் யாரானா அட்ரேஸ். ஏன்னா அட்ரேஸ் போய் ரொம்ப நேரம் ஆயிருக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் யோசிப்பார் இக்க போனான் அப்படின்னு. அவர் பெட்டை பார்க்கும் போது தான் தெரிஞ்சு அங்கே அட்ரேஸ் இல்லை. க்ரேட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரேஸை தேடி வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிருப்பாரு. மெம்பீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் போகுதே, ஒரு ட்ரையல் போகுது, அதை தேடி போவோம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரேட்டோஸ் இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது தான் அந்த இடத்துல ஒரு பாதை வந்து மூடி இருக்கும் பனியால். ஸோ அதை உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து க்ரேட்டோஸ் பண்ணிகிட்ருப்பாரு. அண்ட் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா மெம்பீர் வந்து க்ரேட்டோஸ் கிட்டே கேட்பார், இந்த மாதிரி என்ன கனவு கண்ணே அது வந்து பார்த்திங்கன்னா என்ன பழைய காலமாக பழைய ஓல்டன் டேஸா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா கிரீஸில் வந்து க்ரேட்டோஸ் எப்படி இருந்திருப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அதை தான் வந்து கேட்பார் மெம்பீர். ஆனால் க்ரேட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சொல்லாமல் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எனக்கு என் கனவில் என்னோடய மனைவி வந்தாங்க, அது எதனால எதுக்கு வந்தாங்க எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு வந்து அந்த மெமரி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அண்ட் இது தொடர்ச்சியாக போயிட்டுருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லீடு பண்ணி போயிட்டுருக்கும் போதே போகிற வழியில் ரைடர்ஸ் வந்துடுவாங்க. ஸோ சண்டை போட்டு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஸ்டேவ் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடஞ்சிருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மெம்பீர் வந்து க்ரேட்டோஸ்கிட்ட சொல்ல, அதை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ப்ரொடெக்ஷன் ஸ்டேவ் மரம் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கும். எது அப்படின்னு எதனால் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து அந்த ஒரு பெரிய கரடி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செத்து கிடக்கும். அதை வச்சு பார்க்கும்போது க்ரேட்டோஸ் அதை வந்து பார்ப்பார், என்ன எப்படி இவ்வளோ பெரிய பியர் செத்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது அது இன்னொரு பெரிய கரடியால் கொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. அண்டு க்ரேட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்த பிறகு என்ன சொல்லுவார் அப்படின்னா, நம்ம அட்ரேஸ் சீக்கிரமாக கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த மாதிரியான பெரிய விஷயங்கள் நடக்கும் போது அட்ரேஸ்க்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வேக மத்தையிட போவார். அப்போ மிமீர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா கேட்பார், என்னென்னா ஓடின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறையா மறைச்சி வச்சுருப்பான், அதாவது எப்படின்னா ப்ராஃபஸி, அதாவது ப்ராஃபஸிஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்பக்கூடிய ஒரு ஆளம் ஓடின்னு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அட்ரேஸவும் பார்த்திங்கன்னா இதே தான் வந்து பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி க்ரேட்டோஸ் சொல்லும் போது தான் தெரியுது மெம்பீரும் சில விஷயங்களை நம்புகிற ஒரு ஆள் தான் அப்படிங்கிறது. அந்த மெம்பீர் வந்து பார்த்திங்கன்னா க்ரேட்டோஸ் கிட்ட கேட்க, நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் ப்ராஃபஸிஸை நம்புவியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது க்ரேட்டோஸ் வந்து அதிலலாம் எனக்கு துளிக்கூட நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுவார். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெம்பீர் வந்து ஒரு விஷயத்தை கேட்டுகிட்டே தான் இருப்பார், என்னென்னா அந்த ப்ராஃபஸியில் வந்து சில விஷயங்கள் காமிச்சிருப்பாங்க, அதாவது க்ரேட்டோஸ் சாகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க.
பேசிட்டு போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா இடையில ரைடர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க, அவங்களாம் அடிச்சுட்டு அந்த ட்ராக்கை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் அது போய்கிட்டே இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடந்தது, காரணம் யார் அப்படின்னு தெரியல. ஏன்னா போகிற வழி எல்லா இடத்துலையுமே ரத்தமாக இருக்கும். அண்ட் இதை இதை பார்க்கும் போதெல்லாம் கிரேட்டோஸ்க்கு வந்து ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும், என்னால் அது இவ்வளோ ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் ஏதாவது ஆயிருக்கும் அட்ரியஸுங்கிற மாதிரி கொஞ்சம் தேடிகிட்டே தான் இருப்பார். அண்ட் அப்போ தான் வந்து கிம்பீர் வந்து இன்னொரு விஷயத்தை கேட்பார், என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிச்சு போகிறதுல என்ன பிரச்சனை இருக்குது நமக்கு, ஏன்னா நம்ம வந்து ப்ராஃபஸிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுசாக நம்பலை இல்லை, அப்போ என்ன ஆகும் கடைசியில் அப்படிங்கிற மாதிரி தெரியும். இந்த ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா ரத்தமாக போய்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி லைன் மாதிரி. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. அண்ட் போகிற வழியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரைடர்ஸ் இருப்பாங்க. கிரேட்டோஸ் எல்லா இடத்துலையும் அட்ரீஸ் அட்ரீஸ்னு கத்திட்டு போயிட்டுருக்கும் போது தான் தெரியுது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளட் இருந்திருக்கு. ஸோ நிறைய ரைடர்ஸ் வேறு இருக்காங்க, என்ன பிரச்சனை என்ன நடந்துகிட்ருக்கு ஒன்றுமே புரியலை. அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு இந்த இடத்துல அப்படிங்கிறத மிமீர் சொல்ல, அப்போ தான் கிரேட்டோஸ் என்ன சொல்கிறாரு மிமீர்கிட்ட, ஒரு வேளை அந்த பியர் தான் வந்து பார்த்திங்கன்னா அட்ரீஸை சேஸ் பண்ணிகிட்டு இருந்தது, அதை துரத்திட்டு போதோ அப்படின்னு நினச்சிருப்பாரு. அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா நடக்கிறது வேறு, அங்கே ஆல்ரெடி அந்த பியர் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டோஸ் அட்டாக் பண்ணியிருக்கும். இந்த பேர் கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருப்பார் கிரேட்டோஸ். இது என்னன்னே தெரியல, இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படிங்கிற கிரேட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கிரேட்டோஸுக்கும் அந்த பியருக்கும் சண்டை பெருசாக போயிட்டுருக்கும். அண்ட் அது பேர் பியான் அப்படிங்கிறது வருது. அண்ட் அது பியான் கூட பயங்கரமாக சண்டை போட்டுகிட்டே இருப்பார். அண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவருடைய எல்லா மொத்த ரேஜையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பியர் மேலே யூஸ் பண்ணியிருப்பார். இடையில் பியர் வந்து சோர்வு அடைஞ்சிரும். கிரேட்டோஸும் பார்த்திங்கன்னா அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி அதை ஸ்டன்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மறுபடியும் எந்திரிச்சிரும். அண்ட் அதுக்கப்புறம் கிரேட்டோஸை போட்டு பொல பொலன்னு பொழந்துட்டுருக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா அதோடய பவர் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது, அது எந்த அளவுக்கு பவராக இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் கிரேட்டோஸோட பவர்ஃபுல்லாக இல்லாத காரணத்தினால கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அது மடிஞ்சிருச்சு. அண்ட் அதை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டோஸ் வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியுது அது அட்ரியஸ் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அட்ரியஸ் வந்து பார்த்திங்கன்னா பியராக மாற முடியும் அப்படிங்கிறது அப்போ தான் நம்ம கிரேட்டோஸ்க்கே தெரிய வருது. ஏன்னா அப்படின்னா அட்ரியஸ்க்கே அவரோட பவர் என்னங்கிறது வந்து தெரியல, அதனால தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா பியராக மாறியிருப்பார். ஆனால் இந்த இடத்துல வந்து சண்டை ரொம்ப பெரிய சண்டை அப்படிங்கிற காரணத்தினால அட்ரியஸ்க்கு ரொம்ப அதிகமாக வடிபட்டிருக்கும், அதனால தான் வந்து கிரேட்டோஸ் எடுத்தோடனே அவரை வந்து அவரை தன்னைத்தானே ஹீல் பண்ண சொல்லிக்குவார். அதான் கிரேட்டோஸ் வந்து அட்ரீஸ் கிட்டே என்ன நடந்துச்சுன்னு கேட்கும் போது தான் அட்ரீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயமும் புரியலை, ஏன்னா ஏன் இப்படி மாறினேன் அப்படிங்கிற மாதிரி விஷயமே அவர் தெரில. ஃபென்ரியரை புதைச்ச பிறகு தான் இந்த மாதிரி மாறியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அட்ரீஸ் அப்போ தான் உணர்றாரு. மேபி ஏதாவது அவருக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஏதாவது பவர் வந்திருக்கும், அதாவது தோணியிருக்கும். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காட் ஆஃப் வார் 1 நடந்திருக்கும். அப்போ ரொம்ப சின்ன பையனாக இருப்பார், அப்போ மோடிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பவரை வந்து வெளியேற்றும் போது அவர் உடம்பு சரியில்லாமல் போயிடுவார். அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரையாக தான் அவரை காப்பாற்றிருப்பாங்க. கிரேட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்லில் போய் அந்த ஹெல்லோடைய இன்சார்ஜோடைய இதயத்தை எடுத்துகிட்டு வந்திருப்பார், அதை வச்சு தான் அட்ரீஸை காப்பாற்றிருப்பாங்க. ஸோ இப்போ அதே மாதிரியான விஷயம் வந்து இப்போ கிரேட்டோஸ் பார்க்குற காரணத்தினால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்கிறனுங்கிற மாதிரி அட்ரீஸ்ட்டை சொல்கிறாரு. ஏன்னா அட்ரீஸ் வந்து என்ன மாதிரி மாறுவான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போ அவர்கிட்ட பியரை மாறியிருக்காரு, மேபி அவர்கிட்ட
இன்னும் நிறைய பவர் இருக்கலாம் அப்படிங்கிறத கிரேட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு கிரேட்டோஸ். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் நம்மளை வந்து ஓவர் கம் அதை பண்ண தான் போகுது, அதனால தான் உன்னுடைய ட்ரைனிங்கை நான் அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஏன் கிரேட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்ரீஸை முதலேருந்து ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தாருன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். கொஞ்சம் விட்டுருந்தால் இந்த சண்டேயில் கண்டிப்பாக வந்து கிரேட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்ரீஸை கொண்டிருப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சிட்டார் கூட சொல்லலாம். அண்ட் அதுவும் இல்லாமல் அட்ரீஸ்க்கு வந்து பொறுத்தளவில் பதில் என்னங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும், ஏன்னா அட்ரீஸ்க்கு வந்து அது இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஃபஸியை பார்த்த காரணத்தினால அவர் வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி தான் முடியுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே வந்து பார்த்திங்கன்னா இருப்பார். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை ரிலேட்டடான விஷயங்களே ரிசர்ச் பண்ணிட்டே இருந்திருப்பார். இது ஏன் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கிளியராக தெரியும், போக போக நம்ம பார்க்கலாம் அதை. ஸோ அட்ரீஸ் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாரு. அண்ட் கிரேட்டோஸும் அதை தான் சொல்கிறாரு, நான் வந்து உன்னை கொண்டிருக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது யாருனே தெரியாது அவருக்கு. ஸோ அதனால் கொள்ளுறதுக்கான சான்ஸ் நிறைய பேர் இருந்துச்சு. அதே மாதிரி அட்ரீஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டோஸ் இந்த மாதிரி நடந்துக்கிறது பிடிக்கல, அவர் வந்து பழையபடி இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இங்கே பிரச்சனையே அவர் பழையபடி ஆனார்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது யாருக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் பழைய மாதிரி கிரேட்டோஸ் மாறினார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் போகிற எந்த இடத்துலையுமே வந்து யாருனாலே உயிரோடு இருக்க முடியாது. அந்த காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் அமைதியாகவே இருப்பார் கிரேட்டோஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டை முடிஞ்சிருச்சு, அட்ரீஸும் கிரேட்டோஸும் கிளம்புறாங்க. ஸோ இதுக்கு மேலே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதான். ப்ரொடெக்ஷன் ஸ்டே வந்து உடஞ்சதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லும் போது தான் அட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி உருமாறினேங்கிறத பற்றி பேசுவோமா அப்படின்னு மெமிரி சொல்ல. ஸோ அதை பற்றி பேச வேணாம் இப்போதைக்கு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டோஸோட முடிவாக இருக்கும். ஏன்னா இன்னும் அவங்க வீடு போய் சேரலை, ஏன்னா இனிமேல் என்னென்ன பிரச்சனை வரும் தெரியல அவங்களுக்கு. ஸோ அதனால் வீட்டுக்கு போயிடலாம் சீக்கிரம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஜிக்கல் ஸ்பெல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிமீர் வந்து நீ வந்து பார்த்திங்கன்னா மேஜிக்கல் ஸ்பெல் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ இது ஏன் இதை வந்து கேட்குறாரு அப்படின்னா ஃபேக் வந்து இந்த பவர் இருக்கும், ஸோ அதனால தான் கேட்பார். அட்ரீஸ்க்கும் அந்த பவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது தான் டவுட்டு தான், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் நமக்கு அட்ரீஸோட ஃபுல் பவர் இன்னும் தெரியலை. அவர் பியராக மாறினதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமாக தான் பார்க்குறோம். மேபி இன்னும் போக போக தெரியும் அவர் எப்படி அவருடைய பவர் இருக்க போகுது அப்படின்னு. அட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கையை வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேறு எதுவும் இல்லை, ப்ரொடெக்ஷன் ஸ்டேவுக்கான மரம் தான் அது. ஸோ அவனை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய பவர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அட்ரீஸ்க்கு, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கை வச்சோன்னே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடெக்ஷன் ஸ்டேவை அதை ஆட்டிவிட் ஆச்சு. இங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க, அது என்ன அப்படின்னா அந்த பியரை கொன்னதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்ரீஸ் தான். ஸோ இந்த இடத்துல கிரேட்டோஸ் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சரே அதோடைய பாடத்தை கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தான் வந்து அட்ரீஸ்ட் சொல்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அதை நம்ம வந்து எதுவும் தடுக்க முடியாதுங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டோஸ் சொல்கிறாரு. அண்ட் கிரேட்டோஸோடைய லுக், அதாவது கிரேட்டோஸ் பார்க்குற பார்வையுமே அதே மாதிரி தான் இருக்குது. அவர் எப்போயுமே வந்து ப்ராக்டிக்கலாக யோசிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். அது அட்ரீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி தோணுது அப்படின்னா எல்லா நேரமும் அதே மாதிரி யோசிக்க முடியாதுங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அட்ரீஸ் வந்து யோசிக்கிறாரு. ஸோ இவ்வளோ ஆளுங்க இங்கே வந்ததுக்கான காரணமே அந்த ப்ரொடெக்ஷன் ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சனால தான், அது வந்து அட்ரீஸ்னால தான் உடஞ்சிருக்கும். அதை வந்து சரி பண்ணிட்டாங்க. ஸோ அதை சரி பண்ண பிறகு இப்போ திரும்ப அவங்க வீட்டுக்கு போகிறாங்க.
இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, அவங்க இத்தனை வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடெக்ஷன் ஸ்டேப்னால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஜாக்கிரதை இருந்திருக்காங்க, யாருமே உள்ளே வராமல். பட் இப்போதைக்கு அது உடஞ்சிருக்கு. ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டோஸும் அட்ரேஸும் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கும் போதே திடீர்னு பார்த்திங்கன்னா யாரோ வந்த ஒரு சத்தம் கேட்குது. அவங்க வாசல்கிட்ட முன்னாடி வந்து யாரோ நிற்கிறாங்கிறது தெரியுது அவங்க ரெண்டு பேருக்கும். ஸோ ஆயுதத்தை எடுத்துகிட்டு தயாராக போகிறாங்க. யார் வந்திருக்க போகிறான்னு தெரியல. அங்கே வந்து ஒருத்தர் நிற்கிறாரு. இது யார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் பார்க்க போது தான் தெரியுது அது யாருன்னு. அது வேறு யாரும் இல்லை. I come in